செல்ல குட்டிங்க ரெண்டு பேரும் கேரட் சாப்பிட்டீங்களா? அக்கா கிட்ட தண்ணி எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? பூமாரி பூமாரி, தம்பிங்க ரெண்டு பேருக்கும் தண்ணி எடுத்துட்டு வா மக்களே. சரிமா. செல்ல குட்டிங்களா, நவீன் செல்லம் சிரிங்க. நானும் இவ்வளவு நேரமா நவீனுக்கு சிரிப்பு காட்டினேன், அவன் சிரிக்கவே இல்ல. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிரிக்கான். பாரு பூமாரி, இப்பமே சொல்லிட்டேன்,
பிள்ளைங்களுக்கான ஃபிராக் அப்புறம் லெஹங்கா பட்டுப்பாவடை எல்லாம் இருக்குக்கா பாருங்க. ஆமா தம்பி, ஃபேன் ஷர்ட் அப்புறம் ட்ரவுசர் பனியன் எல்லாமே இருக்கு. ஐயா ஜாலி. சரி மக்களே, அந்த அங்கிள் கிட்ட கேக்கலாம். குட்டி பாப்பாக்கு ஃபிராக் வேணுமா? அந்த பாப்பாக்கு ஃபிராக் இருக்கா? ஆ இருக்குக்கா. சரி அப்ப எடுத்து காட்டுங்க. அக்கா, குட்டி பாப்பாவுக்கு இந்த டிரஸ் இருக்கட்டும்ங்களா? அவனே இந்த டிரஸ் இருக்கட்டும், நாங்க இதையும் வாங்கிக்கிடுதோம். ஆ சரிங்க அக்கா. அக்கா, இந்த மாதிரி பட்டு பாவாடை டிசைன் நல்லா இருக்கா? அம்மா, இதே கலர்ல பட்டு பாவாடை என்கிட்ட இருக்குலமா? ஆமா மக்களே, இதே மாதிரி கலர்ல உனக்கு இருக்குல. கீர்த்தி, உனக்கு இதே மாதிரி பட்டு பாவாடை வீட்ல இருக்குல? அக்கா போய் இருங்க, வேற கலர் காட்டுதே. சமீரா, நீயும் பட்டு பாவாடை தான மக்களே வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, நீ அவங்க கிட்ட போய் நில்லு. ஆ சரிம்மா. மூணு பேருக்கு பட்டு பாவாடை ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, மூணு பேருக்குமே அளவெடுத்து தச்ச மாதிரிலாம் இருக்கு. இருக்குக்கா. இப்போதைக்கு 5 வயசுக்கு மேல உள்ள பிள்ளைங்களுக்கு தான் டிரஸ் இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கான டிரஸ் எல்லாம் அடுத்த வாரம் எடுத்துட்டு வாரு. சரிங்கண்ணே, கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க. சரிக்கா, அடுத்த வாரம் எடுத்துட்டு வாரு. இப்போ அந்த பிள்ளைங்க உடுத்திருக்க எல்லா டிரஸ் வாங்கி கிடுதீங்களாக்கா? எல்லாம் ஆஃபர் துணி தானக்கா, ஏற்கனவே விலையெல்லாம் குறைச்சுதான் போட்டிருக்கேன். சரிக்கா, கொஞ்சம் குறைச்சு போட்டு தாரு. உன்னோட பர்த்டேக்கு நீ இந்த பட்டு பாவாடையை உடுத்துவா. ஆமா சமீரா, எனக்கு இந்த ரெட் கலர் பட்டு